இப்போ சுந்தராபுரத்துல இருந்து மதுக்கரை மார்க்கெட் போக போறங்க. ஸோ வந்து புதுசா வந்து லேண்ட் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், இந்த ஏரியால இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சுந்தராபுரம் மெயின் ரோட்ல தான் இருக்கிறோம். இப்போ பார்க்கறதெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிட்டு போறேன். ஏ ஒன் சிப்ஸ் இருக்கு லெஃப்ட் சைட்ல, உங்களுக்கு நிறைய கடை இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனந்தாஸ் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல், ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பாடு. சுந்தராபுரம் வந்து ஒரு மெயின் டவுன் தான், இல்லை எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்கு. உங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து ஃபோன் ஷாப்ஸு ஷாப்பிங், அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்மசி எல்லாமே ஒரு இருக்கக்கூடிய இடம் தான் அந்த சுந்தராபுரம். இந்த கூட ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா ஈச்சனாரி போகலாம். நம்ம வந்து ஈச்சனாரி போகல, நம்ம வந்து ரைட்டில் கட் பண்ணி மதுக்கரை மார்க்கெட் போறோம். நம்ம இந்த ரோட்ல ரைட் சைட்ல கட் பண்ணி மதுக்கரை மார்க்கெட் போறோம். பேசிட்டே ரோட் எல்லாம் கிராஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க, சுந்தராபுரம் மதுக்கரை ரோட்ல வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. இது வந்து அபிநந்த் மருத்துவமனை, இது ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, சிடி ஸ்கேன் ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஆர் பெட்ரோல் பங்க் இருக்கு. அகைன் லெஃப்ட் சைட்ல அபிராமி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. மதுக்கரை இங்கிருந்து 6 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுருக்காங்க, மைல் தெரியல 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிட் நேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு, லெஃப்ட் சைட் அப்போலோ ஃபார்மசி ஃபார்மசி ஷாப் இருக்கு. ஃபார்மசி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேரன் ஹோட்டல், பொக்கரக்கோ ஹோட்டல் அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல்ஸ். இந்த இடத்துல பர்டிகுலர் இந்த இடத்துல வந்து ஒரு சிக்கன் ஷாப் ஒன்று இருக்கு, பெரிய சிக்கன் ஷாப்பு. அகைன் ஒரு பெட்ரோல் பங்க் வருதுங்க, பாரத் பெட்ரோலியமோட பெட்ரோல் பங்க் ஒன்று வருது. வழிபடுவோம்.
ஸோ ரைட் சைடில் போனால் குறிச்சி ஹவுசிங் யூனிட் போகலாம். சுந்தராபுரத்துலேருந்து மதுக்கரை மார்க்கெட் போயிட்டுருக்கோம். அதுக்கு இடையில் ஒரு மேம்பாலம் போகிறது, ஃப்ளைஓவர். இந்த ஏரியாவில் நீங்கள் நிறைய பிளாட்ஸ் வந்து சேல்ஸுக்கு பார்க்கலாம். அன்னை மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் இருக்கு ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்தது, ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடில் வந்துடுது. இல்லை மீனா நடந்தான் இருக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸ் பிஃபோர் இந்த நிலைமை வேற பார்த்தீங்களா, அதை நான் சொன்னேன்னா அந்த மேம்பாலம் இறங்குற இடத்துலயே வந்து ரைட் சைடில் விஎஸ்என் கார்டன் சொல்லி போட்டுருக்காங்க, பிளாட்ஸ் போட்டுருக்காங்க. சில சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குங்க ரைட் சைடில். ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப் இருக்குது. விருந்தாவன் வித்யாலயா ஸ்கூல் இங்கே இருக்கு. பாளையம் பிரிவுங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரைட் சைடில் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைடில் புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கடையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது கூட பார்க்கலாம்.
வந்துட்டோம் ஆல்ரெடி. எடுத்துக்கிட்டீங்க கேவிபி பேங்க், ஸோ இதோட இந்த பேங்க்ஸோட ஏடிஎம்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ இது வந்து நடராஜ் ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன். இதில் நேராக போனால் உங்களுக்கு அகைன் வந்து இந்த மரப்பாலம் இந்த ரோட்டுக்கு போகிறது போகலாம். பாலத்தூர் ரோட்டில் போயிட்டுருக்குறோம், பாலத்தூர் ரோட்டை திருப்பிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் நாட் ஈவன் 1 கிலோமீட்டர் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இல்லாண்டி பைபாஸ் வந்துடும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க இந்த பாலத்தூர் ரோட்ல. இது வரைக்கும் நம்ம வந்து அந்த சுந்தராபுரத்துல இருந்து அங்க வரைக்கும் வந்து பார்த்தது எல்லாமே கொஞ்சம் கிரௌடடா இருக்கும். இங்க கொஞ்சம் கிரௌட் இல்லாம இருக்கு இந்த ஏரியால. அது வந்து ஒரு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடமாவும் அமையும், ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இது ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹைவே சிட்டி. இங்க நிறைய பிளாட்ஸ் இருக்குங்க, பிளாட்ஸ் பாஸ் ஒரு கிருஷ்ணா கிளினிக், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ரைட் சைடில் வந்து நித்தியானந்த நகர் இருக்குதுங்க. இப்போ வந்து இது இன்னும் அகைன் புதுசாக ஒரு இடம் போட்டுக்கிறாங்க, லெஃப்ட் சைடு இன்னும் டீட்டெயில்ஸ் வரல, பிளாட்ஸ் ஃபார் சேல். இங்கே ஒரு கார் சர்வீஸ் சென்டர் இருக்குது, ரைட் சைடில் ஒரு எஸ்ஆர் பெட்ரோல் பங்க் இருக்குது. நாங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் வந்துட்டோம். ஸோ இது வந்து இல்லாட்டி பைபாஸ்ங்க, ஜங்ஷன் வந்துட்டோம். அதில் வந்து ஒரு சென்காஸ் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்ஸ் இருக்கு. பகல் விஷயமா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இது நேரம் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம பாலத்தூர் ரோட்டில் நிற்கிறோம், கரெக்டாக பாலத்தூர் பாலக்காடு பைபாஸ் ஜங்ஷனில் நிற்கிறோம். இது வந்து நம்ம யூடர்ன் பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைடில் போனால் பாலத்தூர் போடுங்க, பாலத்தூர் போகுங்க, நாச்சிப்பாளையம் பாலத்தூர், அதுக்கப்புறம் நாச்சிப்பாளையம் அந்த ரோடு போகுதுங்க. லெஃப்ட் சைடில் போனால் சேலம் பைபாஸ், சேலம் போகக்கூடியதுங்க. ரைட் சைடில் போனால் உங்களுக்கு பாலக்காடு போயிடும். இப்போ நம்ம யூ